गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके नम्बर मैथ्स क्लास एक्सरसाइज 3.2 फिनिश पड़ो इनकी क्लास 3.3 पाको कंटेंट सुल्रांग अब रिलेशनशिप बिटवीन एलसीएम अंड जीसीडी मीपो मा मीपो वा आगेवे अब कंटेंट नम्बर सम्स पाकल फर्स्ट पांग एक्सरसाइज 3.3 फर्स्ट रोमन पांग फाइंड द एलसीएम अंड जीसीडी फॉर द फॉलोइंग and verify that f of x into g of x equal to LCM into GCD கொடுத்திருக்கிற பல்லுறுப்புக்கோவை பாலினாமியலுக்கு நாம மீ போ வா கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் மீ போ மா கண்டுபிடிக்கணும் GCD and LCM ஃபைண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவையை நாம f of x னு வெச்சுக்கோங்க 21 x squared y அடுத்து ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவையை g of x னு வெச்சுக்கலாம் 35 x y squared னு வெச்சுக்கலாம் இப்போ 21 அப்படின்ட்டு அதை எப்படி செப்பரேட்டாக பிரிக்கலாம் அப்படின்னா 3 × 7 எக்ஸ் ஸ்கொயர் ஒயின்னு ரைட் பண்ணிக்கோங்க ஜி ஆஃப் எக்ஸ் 35 × 7 எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க அப்போ ஜிசிடி அப்படின்னா மீ போ வா அப்படின்னா ரெண்டுலேயுமே காமனாக அந்த டேபிளாக டிவைட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறது தான் ஜிசிடி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 7 இருக்குது இங்கே எக்ஸ் பவர்னு இருக்குது எக்ஸ்ன்னு இருக்குது அப்போ எக்ஸால் ரெண்டுமே டிவைட் பண்ணலாம் பவர் எது ரெண்டுலேயுமே இருக்கணும் பவர் குறைவாக இருக்கணும் எக்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா y இங்கே y ஸ்கொயர் இருக்குது அப்போ ரெண்டுலேயுமே என்ன இருக்குது y இப்போ y இங்கே பவர் அதிகமாக இங்கே 1 இருக்குது அப்போ y எழுதிக்கலாம் நீ போ வா நீ போம்மா எல்சியம் அப்படின்னா ஏதாவது 1 இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் பவர் வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ 3 1 டைம் எடுத்துக்கலாம் அப்புறம் 7 1 டைம் எடுத்துக்கலாம் 5 1 டைம் எடுத்துக்கலாம் 3 7 5 7 இங்கே ஆல்ரெடி எடுத்தனாலும் வேண்டாம் அடுத்தது எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் பவர் 2 அதிகமாக இருக்குது அதை எழுதிக்கோங்க ஒய் பவர் 2 அதிகமாக இருக்குது எழுதிக்கோங்க ஓகேங்களா அதை மல்டிஃபை பண்ணிங்கன்னா 105 x² × y ஓகேங்களா ஜிசிடிங்கிறது 7 xy வருது எல்சிஎம்ங்கிறது 105 x² × y² வருது ஓகேங்களா இப்போ ஜிசிடி எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு நீ போவா கண்டுபிடிச்சாச்சு நீ போமா கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இதை ரெண்டையும் மல்டிஃபை பண்ணால் வர ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாம் எல்சிஎம் மட்டும் ஜிசிடி மல்டிஃபை பண்ணால் வர ஆன்சருக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்காங்க வெரிஃபை பண்ணுறதுல எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி எல்சிஎம்ங்கிறது எவ்வளோ 7 xy மீ போமா இன்ட்டு மீ போவா இன்ட்டு 105 × x² y² மல்டிஃபை பண்ணுங்கள் மல்டிஃபை பண்ணால் 735 x × x² x^3 y × y² y^3 பேஸ் ஒன்றா பவர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி இங்கே y^1 இங்கே y² y^3 அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் மல்டிஃபை பண்ணுங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ்னா 21 x² y இன்ட்டு 35 x² y² ஓகே இதை மல்டிஃபை பண்ணுங்கள் மல்டிஃபை பண்ணிங்கன்னா 21 × 35 மல்டிஃபை பண்ணிங்கன்னா 735 வருது x² × x^3 y × y² y^3 ஓகேங்களா இப்போ வந்து பாருங்கள் இது 1 வச்சுக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 வச்சுக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு 2 வச்சுக்கலாம் சமன்பாடு 1, 2 எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம் மீ போமா இன்ட்டு மீ போ வா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்